வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி உயர்தர இனிப்பு கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான நெய் மைசூர் பாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு கடாயில் எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவை லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க அதுக்கு மேலே வறுக்க வேண்டாம் இந்த ரெசிபிக்கு மாவை ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா மைசூர் பாக்கோட கலரும் கொஞ்சம் அன்னிவனாக இருக்க மாதிரி வந்துடும் ஸோ லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போது சளிச்சு வச்ச மாவை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இதுக்கான நெய் மெஷர்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம் நான் எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப் வர அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய்யை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துடலாம் இதோட நெய் அளந்த கப்லேயே ஒரு அரை கப் வர அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நமக்கு டோட்டலாக ஒன்றரை கப் வருது இப்போது இதை அடுப்பில் வச்சு நான் ஹீட் பண்ண போகிறேன் நெய்யை கொதிக்க விட்டுறாதீங்க நெய் வந்துட்டு லைட்டாக மெல்ட் ஆகி அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் வரணுன்னா ஒரு கப் நெய் அரை கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க அல்லது உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்குறது பிடிக்கலைன்னா முக்கால் கப் நெய் முக்கால் கப் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போது சளிச்சு வச்ச கடலை மாவு எடுத்துக்கோங்க கூடவே உருக்கி வச்சுருக்க நெய்யையும் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் பாதியை மட்டும் சூடோடையே கடலை மாவில் சேர்த்துருங்க மீதி பாதி நெய் அப்படியே இருக்கட்டும் இப்போது இதை ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வர அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் வர அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாங்க இதை நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எல்லாம் கரைஞ்சி நல்லா நொறைச்சி வர ஆரம்பிக்கும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே நுறச்சி பொங்கி வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மேக்சிமம் ஒரு அஞ்சாறு செகண்ட்லலாம் நமக்கு பாகு பதம் கிடச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சமாக பாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பி வந்து உடையிற மாதிரி இருக்கணும் இதுதாங்க கரெக்டான சிறுகம்பி பதம் சிறு கம்பி பதம் செக் பண்ண தெரியாதவங்க பாகு நொறைச்சி வந்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா சிறுகம்பி பதம் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்ல கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கடாயில் சேர்த்துடலாம் இப்போது கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வேண்டாம் லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் மாவு நெய்யை கம்ப்ளீட்டாக உள்ளே இழுத்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு பாதி அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய்யையும் கடாயில் சேர்த்தரலாம் இப்போ மறுபடியும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த நெய்யும் உள்ளே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகணும் இந்த நேரத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டிப்பையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாகு வந்து சிறுகம்பி பதம் வராமல் நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா நீங்கள் சேர்க்குற எண்ணெய் வந்து இந்த மாதிரி உள்ளே இழுக்கவே இழுக்காது ஏன்னா இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் புதுசில் இந்த மிஸ்டேக் நிறையா டைம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் கம்ப்ளீட்டாக உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மாவு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வர மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி வந்துச்சுனாலே நீங்கள் இந்த ரெசிப்பியை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் போதும்னு நினைக்கிறேன் மாவோட டெக்ஸ்டர் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போது இந்த மாவை நெய் தடவுன ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல சாதாரண பிளேட்டில் கூட நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரேயை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இறுகி ஒரு எழுவது சதவீதம் செட் ஆயிருக்கு இதை கம்ப்ளீட்டாக இறுக விட்டோன்னா டீமோல்ட் பண்ணுறது கஷ்டமாயிரும் ஸோ இப்போவே இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஓரங்கள்லாம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நிறைய பேர் இப்படியே பீஸ் போட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது இப்போது இந்த ட்ரேவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க உடனேலாம் அப்படியே வந்து விழுந்துராதுங்க ஒரு அஞ்சாறு முறை டேப் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக டேப் விடுங்க ஒன்றுமே ஆகாது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நெய்யே யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் மைசூர் பாக் ஹார்ட் மைசூர் பாக் ரெண்டுமே போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இங்கே ஓரமாக அன்னிவனாக இருக்கிற பீசஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குங்க இது அப்படியே பிச்சு காட்டுறோம் பாருங்கள் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது இப்போதைக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் தாங்க செட் ஆகியிருக்கு இன்னும் கூட ஒரு பத்து இருபது நிமிஷம் இதை அப்படியே விடணும் அப்போ தான் நம்ம கையால் எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் இதை ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க லாஸ்ட் டைம் இந்த மைசூர் பாக் செய்யும்போது நாங்கள் ஒன் வீக் வச்சு சாப்பிட்டோம் ஒன் வீக் வரைக்குமே இதே மாதிரி சாஃப்டாக இருந்ததுங்க மைசூர் பாக் கம்ப்ளீட்டாக செட் ஆனதும் அழகாக எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டேன் நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நானூறு கிராம்க்கு மேலேயே மைசூர் பாக் கிடச்சிதுங்க இதுக்கான செலவுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நூறுபா கூட எனக்கு செலவாகலை இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண நெய் கூட வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தெரியாதவங்க அதையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க பட் இது செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த தீபாவளிக்கு அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறதை விட நெய் மைசூர் பார்க் உங்கள் வீட்லேயே உங்கள் கையால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மணக்க மணக்க சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ